களிய காவலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட காவல்துறை உதவி ஆய்வாளர் வில்சன் குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை அறிவித்த முதலமைச்சர் உதவி ஆய்வாளர் வில்சன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் வில்சனை சுட்ட மர்ம நபர்களை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார் இதனிடையே காவல் உதவி ஆய்வாளர் வில்சன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சந்தேகத்திற்கு இடமான நபர்களின் புகைப்படங்களை காவல்துறை வெளியிட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் கேரள மாநில சாலையில் தப்பிச் சென்றதால் அம்மாநில காவல்துறையினர் உதவியுடன் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் வில்சன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்